ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு வரவுகள் 2 என்றும் செலவுகள் 8 என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. வரவை விட செலவுகள் 6 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. எனவே இந்த ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள், அது அரசாங்கத்தின் மூலமாக அந்த தொழில் ஏற்பட்டு இருந்தாலும் சரி, அல்லது தனியாக தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, கூட்டாக இணைந்து தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் நமக்கு எப்படி கவனக்குறைவு ஏற்படும் என்றால், சில நண்பர்கள் நம்மை தேடி வந்து இது போன்ற தொழிலை எல்லாம் நாம் செய்தால் நிறைய வருமானம் கிடைக்கும் என்று உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்வார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் அந்த பாதை சரியான பாதையா என்பதை ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து அந்த தொழிலை செய்ய வேண்டும். அதிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருமேயானால் அதை விட்டுவிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கின்ற தொழிலை சரியான முறையில் செய்து வர வேண்டும் என்ற ஒரு நினைவை மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். இது தவிர உத்தியோகம் பார்ப்பவர்கள் சில நேரங்களில் மற்ற இடங்களில் சம்பளம் அதிகமாக கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். ஆனால் அது பல நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது தொல்லைகளை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழமொழி இருக்கிறது, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள் இந்த பழமொழியை. எனவே நாம் வேறு இடத்திற்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது. அப்படி ஒருவேளை சம்பள உயர்வு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த வேலையை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேலையை விட்டுவிட்டு நாம் அந்த வேலையை தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில நேரங்களில் உங்களது குழந்தைகள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். புதிய வாகனங்கள் அல்லது வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது இருக்கின்ற வீட்டை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளோ சில நேரங்களில் உங்களுக்கு உருவாகும். இந்த விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டு இறுதியில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.